ஐபிஎல் தொடரில் விளையாட இருந்த பல்வேறு அணிகளைச் சேர்ந்த முக்கிய வீரர்கள் காயம் காரணமாக அடுத்தடுத்து விலகி வர்றது ரசிகர்களிடையே கவலை ஏற்படுத்தியிருக்கு. இதனால் ரசிகர்கள் இது இந்தியன் பிரீமியர் லீக்கா அல்லது இன்ஜுரி பிரீமியர் லீக்கானே கிண்டல் செஞ்சுட்டு வர்றாங்க. ஐபிஎல் தொடங்குறதுக்கு இன்னும் 5 நாட்களே இருக்கிற நிலையில் பல்வேறு அணிகளைச் சேர்ந்த வீரர்களும் தீவிரமான வலைப்பயிற்சியில் ஈடுபட்டு வர்றாங்க. ஆஸ்திரேலிய தொடருக்கு பின் சில நாட்கள் ஓய்வில் இருந்த இந்திய வீரர்கள் தாங்கள் ஒப்பந்தம் செய்யப்பட்ட அணிகளோடு இணைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த ஆண்டு ஐபிஎல் தொடர் வழக்கம் போல ஹோம் மற்றும் அவை மைதானங்களில் நடத்தப்பட்டிருக்கு. இதனால் ஐபிஎல் தொடருக்கு ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. ஒவ்வொரு அணிகளின் ரசிகர்களும் மைதானத்தில் நேரடியாக சென்று தங்களுக்கு பிடித்த வீரர்களை நேரில் பார்வையிட தயாராகிட்டு இருக்காங்க. இந்த நிலையில ஐபிஎல் தொடர் பற்றிய ஒரு சில செய்திகள் ரசிகர்களிடையே கவலை ஏற்படுத்தியிருக்கு. ஐபிஎல் தொடரில் விளையாடும் நட்சத்திர வீரர்கள் பலரும் அடுத்தடுத்து காயமாகி விலகி வர்றாங்க. அதே போல சில முக்கிய உள்ளூர் வீரர்களும் காயத்தால் விளையாட முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு. மும்பை இந்தியன்ஸ் அணியைச் சேர்ந்த பும்ரா, ரிச்சர்ட்சன், டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் கேப்டன் ரிஷப் பண்ட், பஞ்சாப் அணியின் நட்சத்திர தொடக்க வீரர் ஜானி பேஸ்டோ, பெங்களூர் அணியில் வில் ஜாக்ஸ், சென்னை அணியின் ஜேமிசன், ராஜஸ்தான் அணியின் பிரசித் கிருஷ்ணா ஆகியோர் காயம் காரணமாக ஐபிஎல் தொடரிலிருந்து விலகுவதா ஏற்கனவே தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில் சென்னை அணியின் இளம் இடதுகை வேகப்பந்து வீச்சாளர் முகேஷ் சௌத்ரி, லக்னோ அணியின் முக்கிய இடதுகை வேகப்பந்து வீச்சாளர் மோசின் கான், கொல்கத்தா அணியின் கேப்டன் ஸ்ரேயா சையர், பெங்களூர் அணியின் முக்கிய மிடில் ஆர்டர் வீரர் ரஜத் படிதர், பெங்களூர் அணியோட முக்கிய பந்து வீச்சாளர் ஹேசல்வுட் இவங்களாம் காயம் காரணமாக ஐபிஎல் தொடர விளையாடுறது சந்தேகம்ன்ற தகவல் வேற வெளியாகிருக்கு. காயமடைந்த வீரர்கள் பலரும் முதல் பாதி ஐபிஎல் தொடர விளையாட வாய்ப்பு இல்லைன்னு உள்ளூர் வீரர்களுக்கு என்சிஏவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. கடைசி நேரத்தில் முக்கிய வீரர்கள் விலகி வருவதால் அவர்களை ஈடு செய்ய முடியாமல் அணி நிர்வாகமும் திணறி வருது. இதன் காரணமாக சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் பலரும் இது இந்தியன் பிரீமியர் லீக்கா அல்லது இன்ஜுரி பிரீமியர் லீக்கான்னு கிண்டல் செஞ்சுட்டு இருக்காங்க.